இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மலைச்சாமின்னு ஒருத்தர் கொல்லப்பட்டார்ல, அவர் யார், அவரை தற்கொலை பண்ணிட்டாரா? அவங்க சொல்றதுக்கு அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லதான் சொல்றாங்க. அவங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பன் கூட தான் சொல்லியிருக்காங்க. தேர்தல் பத்திரத்தில் 6,850 கோடிக்கு மேலே பணம் வாங்கியிருக்கலாம் இல்லையா, வாங்கியிருக்கலாம் இல்லையா? பாகிஸ்தான்ல இருக்கிற நிறுவனத்தை கூட வாங்கியிருக்கல. அப்புறம் ஊழலை ஒழிக்கிறேன்றீங்க. மகாராஷ்டிரா 42 எம்எல்ஏக்கு ஒரு எம்எல்ஏக்கு 32 கோடி கொடுத்துருக்கீங்க, 132 கோடி ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இதெல்லாம் ஊழல் லஞ்ச கணக்கில் வராதா? சும்மா எதாவது பேசுறது, நாங்கள் எல்லாம் செஞ்சுருவோம், அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம்னு சொல்கிறது. இப்போ மீனவர்களுக்கு 10 நாளைக்கு முன்னாடி மலைச்சாமி கொல்லப்பட்டாரா இல்லையா? இப்போ அது யார், அவரே தற்கொலை பண்ணிட்டாரா? அதுக்கு இலங்கை இராணுவத்துக்கு ஒரு சம்மந்தம் இல்லையா? வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை நம்ம மீனவர்களை 12 பேர் 13 பேர்னு சிறைப்பிடிக்கிறதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? இங்கே 1000 பேர் உள்ளே இருக்கிறான் முதல்ல, அந்த கணக்கு இருக்கா? எல்லை தாண்டி போகிறான், எல்லை தாண்டி போகிறாங்கிறது ஒரு ஒரு கணக்கா? இது ஒரு நாடு சகித்துக்கிறதா? எது இல்லை, கடலில் எது இல்லை, அப்படி என்ன இல்லை? எல்லையில் தாண்டி வராதனங்கிறவனு கச்சத்தில் திருப்பி எடுத்துட்டா ஏன் இல்லை? என்னுடைய கடல் தூரம் அதிகமாகிறப்போகுது. ஒரே கேள்வி தானே, கேரள மீனவன் எல்லை தாண்டி போகிறானா இல்லையா? கேட்குறது பதில் சொல்லுங்கள். ஏன் போகிறாங்களா இல்லையா? ஏன் அவங்களை வலைய பறிக்கிறது இல்லை, படகை பறிக்கிறது, சுட்டு கொள்றது இல்லை, சிறை பிடிக்கிறது இல்லை? ஒரே நாட்டு மீனவர்கள் தானே, அவர்களும் இந்திய நாட்டின் குடிமக்கள், நாங்களும் இந்திய நாட்டின் குடிமக்கள். அது நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன், ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்க, தீர்வு இருக்குதா இல்லையான்னு பாருங்க. கச்சத்தீவு எனக்குன்னா நீ உங்களுக்கு தெரியும், கடல் தூரம் அதிகமாக இருக்குல்ல எனக்கு. கச்சத்தீவு ஏன் தீவை அவனுக்கு எடுத்து கொடுத்ததுனால அவனுடைய கடல் பரப்பு அதிகமாக இருக்குது, அதனால நீ எல்லை தாண்டி வரா, எல்லை தாண்டி வரான்னு சொல்லிட்டு. சரி, உன்னாட்டு மீனவனை சிறைபிடிக்கிற, சுட்டு கொள்கிற, வலையை பறிக்கிற, படகை பறித்து போய் ஏலம் விடுறது நாட்டுக்கு நீ என்ன, வணிக தொடர்பை துண்டிச்சியலா, இல்லை பொருளாதார தடையை விதிச்சியலா, இல்லை உனக்கு எந்த இராணுவ தொடரும் இல்லை, இராணுவ உதவியும் இல்லை, அப்படி ஏதாவது நெருக்கடி கொடுத்தீங்களா? சாகிறது தமிழங்கிறதுனால நீங்கள் சகித்துக்கிறீங்க. இதே குஜராத் மீனவன் ஒருத்தனை சுட்டதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த எல்லையில் முழுக்க இராணுவத்தை குவிச்சு எந்த நேரமும் போர் தொடங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பதட்டத்தை உருவாக்குனீங்க. அப்போ இந்திய நாட்டின் குடிமகன்கிறவன் இந்தி பேசுகிறவன் தான், நாங்கள்லாம் இல்லை. இது ஒரு கேள்வி இல்லை, கேள்வி கேட்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறது உங்கள்கிட்ட சொல்லுங்கள். பாகுபாடு பார்க்குறாங்களாங்கிறீங்க, பார்க்குறாங்களா இல்லையா? பார்க்குறாங்களா இல்லையா? நீங்கள் ஆள்ற மாநிலத்துக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஒரு கொள்கை வகுத்துக்கிறீங்க. இந்தியாங்கிறீங்க, ஒரே நாடுங்கிறீங்க, ஒரே தேர்தலுங்கிறீங்க. கர்நாடகா ஆளும்போது தண்ணி தரமாக இருக்கிறீங்க, அப்புறங்கிட்டு இறையாண்மை தேசப்பற்று ஒருமைப்படலாம் ஏன் பேசுகிறீங்க? கர்நாடகான்னு வரும்போது கர்நாடகன் நல்லா பேசுகிறீங்கல்ல, அப்புறங்கிட்டு இறையாமை இருக்குது, எங்கே இந்திய ஒற்றுமை இருக்குது, எங்கே இருக்குது? அங்கே போய் ஒரிசாவில் போகிறீங்க, பாண்டியன் ஒருத்தன் ஒரு தமிழன், அவன் முதலமைச்சர் ஆகலை, ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. பாய் பாய் பாண்டியாங்கிறான், குஜராத்தை தமிழை ஆள்றதாங்கிற ஜெகநாதர் கோயிலுக்கு கருவறை சாவி அந்த களஞ்சிய சாவி அங்கே போகுது தமிழ்நாட்டுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. யார், பிரதமரும் அமித்ஷாவும் பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் பேசுகிறீங்க. சாதாரண ஒரு கட்சிக்காரன் பேசுனா கூட பரவாயில்ல, நீங்கள் தான் ஒரே நாடுங்கிறீங்க, ஒரே தேர்தலுங்கிறீங்க, ஒரே ரேஷன் கார்டுங்கிறீங்க, ஒரே வரிங்கிறீங்க. அப்புறம் அங்கே போனால் எங்கால தமிழன் ஆயிடறானப்பா, அது எப்படி எப்படி அது? அதில் உங்களுக்கெல்லாம் வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி ஆயிடுது, அப்படி தானே? யார் சொல்லியிருக்கா? இந்த சமாதி கட்டினது, அப்புறம் இந்த கார் பந்தை விட்டது, இந்த 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 இது இருக்குல்ல விடுறது, அப்புறம் இந்த சதுரங்க போட்டி இருக்குதுல்ல, அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுறேன், அது கட்டுறேன், இது கட்டலாம் பேர் வச்சுக்கிட்டே வந்தீங்கள, அதுக்கு எவ்வளோ கோடி செலவழிச்சிருக்கீங்க? ஆசிரியருக்கு காசு கொடுக்க முடியாது, ஆசிரியர் உழைக்கிறான், அவனுக்கு ஊதியம் கேட்குறான், அவனுக்கு கொடுக்கணும், ஆசிரியர் பெருமாள் கொடுக்கணும். அறிவை வளர்க்குற ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு தெரியும், அறிவின் கருவறையாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். எங்கள் அம்மா 1000 ரூபா கிடைச்சா? தம்பி நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள். தம்பி கல்லூரிக்கு போகிற என் தங்கச்சி கிடைச்சா? புரட்சி பெண் திட்டத்தில் எனக்கு 1000 கொடுங்கன்னு கிடைச்சா? தம்பி
தமிழ் புதல்வன் திட்டத்தில் எனக்கு 1000 கொடுங்கன்னு என் பிள்ளைய கேட்டாங்களா, என் தம்பிமார்கள் படிக்க போகிற தம்பிமார்கள் கேட்டாங்களா, இது மூணில் எவ்வளோ எத்தனை 1000 கோடி போகுது சொல்லுங்க. ஒதுக்க வேண்டியது நீ ஏங்க, இந்த 100 ரூபா நாணயத்தை ஒதுக்குனது இந்த காசு ஏன் ஒதுக்கலை? நீங்கள் தான் கொஞ்சி குலவரியில் கேட்டு வாங்க முடியாது, ஒதுக்கலைங்கிறீங்கல்ல. உங்களுக்கு நிதிநிலை அறிக்கையில் ஒரு நிதி ஒதுக்கலைன்னு நிதி ஆய்வுக்கு போகாமல் கோச்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ 100 ரூபா காசு வெளியிட்டது போய் கொஞ்சி குலாகுறீங்க, அதுக்கும் கோச்சிக்கிட்டு இருந்தீங்க தானே. நிதி தரலைன்னு கோச்சிக்கிறேன், நீங்கள் நிதி தரலைன்னு காவிரியில் நீர் தரலைன்னுட்டு அந்த கட்சியை ஒதுக்கலை, ஏன் ஒதுக்கலை? நிதி தரலைன்னு கோவறது இல்லை, எனக்கு நீர் தர மாட்டேங்கிற உன்னோட கூட்டு சீட்டு உனக்கு வெள்ள போடான்னு கோச்சிக்கிட்டு வர மாட்டேங்கிறீங்க ஏன்? தஞ்சாவூர்காரராக பேசுங்க, உங்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன், ஏன் கோச்சிக்கிற மாட்டியா? நிதியை கேட்டு பெறதுக்கு முடியாத அளவுக்கு ஒரு அமைச்சரவையில் 40 பாராளுமன்ற உறுப்பினர் எது கொண்டு போனீங்க தம்பி? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு எது கொண்டு போனீங்க? இதை சொல்கிறதுக்கா எங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்கிறதுக்கா இப்படியே உட்கார்ந்து பேசுகிறீங்க, அப்படியே கையை பிடிச்சி பேசுகிறீங்க? அப்போ எங்களுக்குரிய நிதியை கொஞ்சம் அனுப்பிவிட்டுருங்கன்னு பேச முடியாதா? அதை தவிர மற்ற என்ன தான் பேசுகிறீங்க? இணக்கமாக இருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க? எல்லாம் சுணக்கமாக இருக்க, நீங்கள் இணக்கமாக இருந்து என்ன பண்ணீங்க? இணக்கமாக இருந்து என்ன பண்ணீங்க? காவிரி நதி நீர், முல்லை பெரியாற்று உரிமை, கச்சத்தீவு மீட்பு, இல்லை என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்கள், என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். இணக்கமாக இருந்து எந்த உரிமையை மீட்டுக்கிறீங்க? கல்வி உரிமை, அது பொதுப்பட்டியல் போயிடுச்சு. மருத்துவ உரிமை, அது போயிடுச்சு. மின் உற்பத்தி விநியோகம், அது போயிடுச்சு. என்ன வச்சுருக்கீங்க? இணக்கம் எதுக்குங்க? இணக்கம் எதுக்கு இணக்கமாக இருக்கணும்னு சொல்லுங்கள், எதில் இருக்கணும்னு சொல்லுங்கள், எந்த இடத்துல எந்த நீங்கள் இணக்கமாக இருந்தீங்க சாதிச்சது? 5 ஆண்டு வாஜ்பாய் ஆட்சியில் இணக்கமாக இருந்தீங்க, சாதிச்சது என்ன? 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சர் இருந்தீங்க, அதில் குறிப்பாக காங்கிரஸ் அமைச்சர் வரையில் 9.5 ஆண்டுகள் இருந்தீங்க, கடைசி 6 மாதம் தான் விலகி வந்தீங்க. அப்போ நீங்கள் சாதிச்சது என்ன? இதெல்லாம் பேசிக்கிறீங்க, ஏற்று விட்டுக்கார அப்பன் குடிக்கலை, ஏன் வேணும் குடிக்கிறேன், இதெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? மற்ற மாநிலத்தில் இருக்கிற வளம் இருக்கா? என் நிலத்தில் இருக்கிற வளம் மற்ற மாநிலத்தில் இருக்கா? இப்படிலாம் பேசிக்காதீங்க. ஆ, ஒன்று அமெரிக்கா பார்க்கறது, இவனை பாருங்கிறது, அந்த மாநிலத்தை பாருங்கிறது, என்ன ஆயிருக்கு? என்ன ஆயிருக்கு? டெவலப் ஆயிருக்கு. ஐயா ஸ்டாலினுக்கு முடியலை, ராஜீவ்காந்தி மருத்துவமனைகள் கவர்மெண்ட் அதில் படுப்பாரா? படுப்பாரா? அது டெவலப்னா எது? அவர் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு அப்போ எது பண்ணக்கூடாது? எது பண்ணக்கூடாது? எப்படி அரசு மருத்துவமனையின் தரம் உயரும்? எம்ஜிஆருக்கு அப்பலோக்கு போகணும், ஜெயலலிதாவுக்கு அப்பலோக்கு போகணும், கருணாநிதிக்கு முடியலன்னா காவேரிக்கு போகணும், அப்புறம் எப்படி எதுக்கு அரசு மருத்துவமனை வச்சுருக்கு? பூட்டு போட்டு போக வேண்டியதானே, எல்லாம் பிரமாதமாக இருக்குன்றீங்க. எப்படி ஒரு பத்திரிகையாளர் மாதிரி பேசுங்க, திமுக கட்சிக்காரர் மாதிரி பேசாதீங்க. இதுதா வேற ஏதாவது கேள்வி? ரெண்டு கட்சிகளுக்குள்ள இருக்கிற மோதல் அது, மக்களுக்கான செய்தியாக அதை கேளுங்க. இதுதான் உருப்படியாக இருக்குது. இதில் புறணி பேசுகிற மாதிரி இருக்கும், அந்த கட்சி ஒன்று பேசுது, இந்த கட்சி ஒன்று பேசுறது, இதில் ஏன் கருத்து, சீமான் இப்படி சொல்லியிருக்கிறாரே, இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, இதே நினைக்கிறதுக்காக இவ்வளோ வேலை செய்கிறோம் நாங்கள். உருப்படியாக தான் கேள்விகள்.